அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி ஷேர் பண்ணி. இல்லை, நம்ம சூப்பரான ஒரு ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இல்லை, கிங் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட் ரிக்வஸ்டட் ரெசிபி, இது ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுருந்தாங்க. வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப இந்த எனக்கு வந்து இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் நீங்கள் ஆண்டி இந்த ரெசிபி போடும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபின்னு இல்லை, ஆல்ரெடி 500 ரெசிபிஸ் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி, ஆமாம், நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கிங் ஃபிஷ் வந்து 8 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுங்க. ஆனியன் வந்து 3 பெரிய ஆனியன், 3 தக்காளி பெருசு எடுத்திருக்கேன். மசாலா வந்து நான் வந்து டிக்கா மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் லெமன் போட்டு நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பைண்டிங்க்கு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் உடையாம வரத்துக்கு. எல்லா மீன் நல்லா சுத்தமாக கழுவின மீனில் வந்து நான் வந்து மசாலா தடவி வச்சிட்டேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா அப்படி இல்லை ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் சேர்த்துக்கலாம். அரைக்கப்பளவு எண்ணெய் ஊற்றி எதில் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த சட்டிலேயே பொரிச்சாக்கா நல்லது. நான் 4 மீன் மட்டும் ஃபஸ்ட்டு பொரிக்கிறேன். நான்ஸ்டிக் இது எடுத்துங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. 4 மீனையும் நான் பொறிச்சி எடுத்துக்கிறேன் தனியாட்டு. மீதி 4 மீன் லாஸ்ட்டாக நான் பொறிச்சி. அதே எண்ணெய் பட்டை இலக்காய் லவங்கம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிடுங்க. இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து வாயகன்ற பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அரிசியை தட்டி எடுத்துடலாம். 80% வடித்து எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. இது வந்து பொரித்த மீன் வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக எடுத்து நம்ம கூட்லையும் கலந்துக்கிட்டேன். மேலேயும் வந்து 2 லேயராக வச்சுருக்கேன். தாளித்த கிரேவி வந்து 2 பாதியாக எடுத்து ஒரு லேயர் போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு அரிசி வடித்தது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேயர் போட்டு அந்த நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் அந்த மீனை போட்டு மேலே மறுபடியும் அரிசி வடித்த அரிசி அது போட்டு மேலே அதுக்கு மேலே வந்து மீதி 4 மீன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து மேலே தம்க்கு வச்சு எடுத்துட்டாக்கா அந்த ஃப்ளேவர் இறங்கும் உங்களுக்கு. கீழே ஆல்ரெடி வந்து பொரித்த மீன் வந்து அந்த கூட்டு கிரேவி இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டு நான் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இடையில உங்களுக்கு லேயர்லேயும் வச்சுருக்கேன், மேலேயும் வந்து உங்களுக்கு தம் போட வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும், செய்து பாருங்கள். இது வந்து நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணல, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்ததுனால தான் அப்படியே சொல்லிட்டேன் நான். இன்னொரு தடவை நான் இப்போது நல்லா எக்ஸ்பென்ஷனாக போட்டேனாக்கா இந்த ரெசிபியை வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு போடுறேன். இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கீழே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னென்ன அளவு போட்டேன்றதை நான் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்லா குறிப்பாக சந்திக்கலாம். அருமையான ஃபிஷ் பிரியாணி ரொம்ப வருஷம் கழித்து செய்திருக்குது. வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் நான் போயிருப்பேன், அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கு அப்போ தான் இது பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெறும் சாதாரண மசாலா தான், வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில். மீன் உடையாமல் எடுக்கணும், அதுதான் வந்து ட்ரிக்ஸ் இதில். அதனால தான் நிறைய பேர் மீன் பிரியாணி செய்ய மாட்டாங்க, உடையாமல் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு, பார்த்து எடுக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு 4 மீன் பொறிச்சு நம்ம இது பண்ணிவிட்டு மேலே தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கு தான் உடையாமல் முழுசாக பொறிச்சு மேலே வச்சு நம்ம தம் போட்டுக்கணும், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் டிப்ஸ் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன், நான் லிங்க் எல்லாமே கீழே தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். பாய்.